அண்ணாமலைக்கும் சட்ட ஒழுங்கிற்கும் என்ன சம்பந்தம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் வருகிற 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் EVKS இளங்கோவன் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக திமுக அமைச்சர்கள் மற்றும் ஆதரவு கட்சித் தலைவர்கள் பலரும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் EVKS இளங்கோவனுக்கு ஆதரவாக இன்று மாலை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த தொகுதியில் பிரச்சாரம் செய்கிறார். அதற்காக விமானம் மூலம் கோவை வந்தடைந்த அவர் சாலை மார்க்கமாக ஈரோடு புறப்படுகிறார். இந்நிலையில் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி, அதிமுகவினர் வாக்காளர்களுக்கு கொலுசு கொடுப்பதாக முன்வைக்கப்படும் கருத்துக்கு மக்கள் தெளிவான முடிவில் இருக்கிறார்கள் என்று பதிலளித்தார். மேலும் திமுகவினர் மக்களை அடைத்து வைப்பதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி வைப்பதற்கு என்ற கேள்விக்கு அவர் எதுவும் இல்லை என்று தெரிவித்தார். அதிமுக வந்து கொலுசு கொடுக்குறாங்க, வாக்கு சேகரி வாக்கு வாங்குறதுக்காக, அதை எப்படி பாக்குறீங்க? மக்கள் அதிக அளவு கூடியிருந்தாங்க, ஆனா அது அனைத்துமே வந்து வாக்குகளா மாறாது அப்படின்னு சொல்லி அதிமுக குற்றச்சாட்டு அதை எப்படி பாக்குறீங்க? சார், தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பத்தி கேட்டாலே இன்னைக்கு காலையில தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அண்ணாமலையை பார்த்து கேளுங்க என்ன இருக்கு அவர் பத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையில சட்டம் ஒழுங்கு என்ன பண்றாங்க? ஒரு தொகுதிக்காக அரசியல் இந்த முடங்கி இருக்கு சார்.